சிவாய நம. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பரணி தீபத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். பரணி நட்சத்திரம் மாசம் மாசம் வருது, ஆனா கார்த்திகை மாதம் பௌர்ணமியோட இணைஞ்சு வர பரணி நட்சத்திரத்துக்கு அவ்வளோ சிறப்புகள் இருக்கு. அன்னைக்கு தீபம் ஏற்றுறதுனால என்ன பலன், அன்னைக்கு ஏன் நம்ம தீபம் ஏற்றுறோம், அப்படி இருக்கான வரலாறு எல்லாத்தையும் நம்ம இதுல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பரணி தீபம் ஏன் ஏற்றுறோம் அப்படின்னா, நம்ம வாழும்போது வாழ்கிற காலத்தில் நல்ல ஒளிமயமான வாழ்க்கையும், நம் மரணித்த பிறகு நம்ம மேலோகம் போகிற வழியிலையும் சரி, அங்கே போய் சேர்ந்த பிறகும் இருளுலகத்தில் சிக்கி தவிக்காமல் நம்மளும் நம்மளோட முன்னோர்களும் இருப்பதற்காக இந்த பரணி தீபம் ஏற்றப்படுது. பரணி தீபம் உருவானதுக்கான வரலாறை பார்க்கலாம். இதில் நசிகேதன் அப்படின்றவர், அவரோட தந்தை வேள்வி நடத்திட்டு இருந்திருக்காரு. அந்த வேள்வியோட முழு பலனும் அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அவர் வந்து அந்த வேள்வியோட இறுதியில் நிறைய தானங்கள் செய்யணும் அப்படின்னு நிர்பந்தம் இருந்திருக்கு. அப்போ அந்த மன்னர் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாத்தையுமே வந்து தானம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது நசிகேதன் இதை கொடுங்க இதை கொடுங்க இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்திருக்காரு. இறுதியில் என்னையை யாருக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவருக்கு அவருடைய தந்தைக்கு ரொம்ப கோபமாயிட்டு, உன்னையை யமனுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ நசிகேதன் உயிரோட யமலோகத்துக்கு போகிற வாய்ப்பு அவருக்கு கிடச்சிருக்கு. நசிகேதன் யமலோகம் போயிட்டு யமதர்மன் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்குறாரு. ஆனால் யமதர்மன் தர்ம தேவரான அவர் வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் நிதானமாக அவர் கேட்ட எல்லா கேள்விக்கான பதில்களும் சொல்லிட்டு இருக்காரு. நசிகேதன் என்ன கேட்குறாரு அப்படின்னா, பூலோகத்திலேயே மனிதர்கள் நிறைய கஷ்டங்கள் படுறாங்க, ஆனால் மேலே வரும்போதும் அவங்க மேலே இங்கே வந்த பிறகும் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்குது, ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு யமதர்மன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பூலோகத்தில் அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க முன்ஜென்ம கர்மாவை அவங்க கழிக்கிறதுக்கு தான் அவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த வாழ்கிற காலத்திலேயேவும் மற்றவங்களை கெடுக்கணும், மற்றவங்க சொத்துக்கு அபகரிக்கணும், மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது அந்த பாவம்தான் இங்கே வந்து யமலோகத்தில் அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த மாதிரி யம வாதகத்தில் இருந்து மக்களை வந்து காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நசிகேதன் யமதர்மன்ட்ட கேட்குறாரு. அதுக்கு யமதர்மன் நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. அப்போ வந்து இதெல்லாம் மக்கள் பூலோகத்தில் செஞ்சால் எல்லாருமே வந்து ஞானி ஆயிடுவாங்கல்ல, ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நசிகேதன் யமதர்மன்ட்ட கேட்குறாங்க. அப்போ யமதர்மன் சொல்கிறாரு, கார்த்திகை மாதம் பௌர்ணமியோடு சேர்ந்து வர பரணியில் தீபம் ஏற்றி சிவபெருமானுக்கு வழிபட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்க யம வாதனையில் இருந்து காப்பாற்றப்படுவாங்க அப்படின்னு யமதர்மனே கூறிய விஷயந்தான் இந்த பரணி தீபம். இந்த கார்த்திகை மாதம் வர்ற பரணி நட்சத்திரத்தில் விளக்கு ஏற்றி சிவபெருமானை வழிபடும்போது நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்னா, நம்மளோட முன்னோர்களுக்கும் சரி நமக்கும் சரி, நம்மளுக்கு பின்னாடி வர்ற நம்மளோட சந்ததிகளுக்கும் சரி, வாழும்போதும் வாழ்ந்து முடிச்சுட்டு யமலோகம் போகும்போதும் யம வாதனையிலிருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு புராண கதைகள் சொல்லப்படுது. இது என்னைக்கு வருது அப்படின்னா, 25ஆம் தேதி சனிக்கிழமை 3:20 பரணி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அன்னைக்கு மாலையில் 6 மணிக்கு இந்த விளக்கு ஏற்றுறது ரொம்பவுமே சிறப்பானது. அண்ணாமலையில் திருவண்ணாமலையில் மறுநாள் 26ஆம் தேதி காலையில் அதிகாலை 4 மணிக்கு இந்த தீபம் ஏற்றுவாங்க. நம்ம முன்னாடி நாளே வந்து 6 மணிக்கு 5 தீபங்கள் ஏற்றி, பரணி தீபம் ஏற்றி நம்ம வீட்டில் வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது. முதல்ல நம்ம வீட்டு வாசலில் 2 விளக்கு ஏற்றிடணும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம எப்பயுமே சாமிக்கு ஏற்றுற மாதிரி விளக்கு ஏற்றிட்டு, அவங்க முன்னாடி ஒரு தட்டில் மஞ்சள் பூசி மேலே கோலம் போட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணி 5 தீபங்கள் ஏற்றணும். அதுவும் நெய் விளக்காக ஏற்றுனா ரொம்பவுமே சிறப்பானது. 5 தீபம் ஏன் ஏற்றுறாங்க அப்படின்னா, பஞ்சபூதங்கள் அவங்களுக்காக இந்த தீபம் ஏற்றப்படுது. அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில், அதனால் பஞ்சபூத சக்திகள் பூமியில் எப்படி செயல்படுதோ அதே மாதிரி நம்மளோட உடம்புக்குள்ளே பஞ்சபூத சக்திகளோட செயல்பாடு இருக்குது. அதனால தான் 5 தீபங்கள் ஏற்றி இந்த பரணி தீபத்தை நம்ம கொண்டாடுறோம். 5 தீபத்தை ஏற்றி நம்ம மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இந்த பூமியில் எதற்காக மனித பிறவி அவதரித்தோமோ அந்த கடமையை கரெக்டாக முடிச்சுட்டு சிவ திருப்பாதத்தில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிட்டு இந்த விளக்கை ஏற்றலாம். யாருக்கிட்ட வேண்டிக்கணும் அப்படின்னா, அஷ்டதிக்கு பாலகர்கள், நவகிரக நாயகர்கள், தேவர்கள், தேவகணங்கள், சித்தர்கள் எல்லாருக்கும்
முதல் கடவுளாக இருக்கிற சிவபெருமானை வேண்டி இந்த விளக்கை ஏற்றுங்க. கண்டிப்பாக நம்மளுக்கும் நம்மளோட முன்னோர்களுக்கும் நம்மளோட வருங்கால சந்ததிகளுக்கும் எல்லா நலன்களும் சிறப்புகளும் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆயுள் ஆரோக்கியம் கல்வி நலன் செல்வம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. சிவாய நம வாழ்க வளமுடன்.